ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. திருவையாறு க்ஷேத்திரத்தில் காவிரி, குடமுருட்டி, வடவாறு, வண்டாறு, வட்டாறு என்ற ஐந்து நதிகள் பாய்தவால் திருவையாறு என்று பெயர் பெற்றது. நடுக்காவிரியில் வசித்து வந்து சின்னசுவாமி ஐயர் குடும்பம் இறை பக்தி ஆச்சார அனுஷ்டானங்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக பெரியவாளிடம் அபரிமிதமான பக்தி. சின்னசாமி ஐயர் நித்தியம் வீட்டில் சிவபூஜை, அப்புறம் உள்ளூரில் இருக்கும் சிவன் கோயிலுக்கு சென்று பரமேஸ்வரனை மனமுருகி வழிபடுவார். சாயங்கால வேளைகளில் இராமாயண உபன்யாசம் செய்வார். இவருடைய பிள்ளை நாட்டுப்பெண் பெயர் பொருத்தம் வெகு அழகாக அமைந்தது. ராமச்சந்திரன் சீதாலட்சுமி என்று அமைந்தது. மனமொத்த குடும்பமாக இருந்தாலும் கல்யாணமாகி 13 வருஷங்களாகியும் ஸ்தானப்பிராப்தி இல்லையே. முதலில் பிறந்த குழந்தை தங்கவில்லை. நிச்சயம் பெரியவா அனுகிரகத்தால் தங்களுக்கு குழந்தை பிறக்கும் என்ற நம்பிக்கை இருந்தது. அப்போது பெரியவா நடுக்காவேரிக்கு விஜயம் செய்தார். அங்கு வேறொரு பக்தர் கிரகத்தில் தங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. வேத கோஷம் முழங்க பூர்ண கும்பங்கள் ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் வைக்கப்பட்டு பெரியவா ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் நின்று ஆசீர்வாதம் பண்ணி கொண்டிருந்தார். சீதாலட்சுமி வீட்டு வாசலில் அழகாக கோலமிட்டு கொண்டிருந்தாள். இவர்கள் வீட்டை தாண்டித்தான் பெரியவா தங்கப் போகும் வீட்டுக்கு செல்ல வேண்டும். சீதாலட்சுமியை பார்த்தவுடன் ஊர்வலத்திலிருந்து விலகி விறுவிறென்று அவள் போட்டிருந்த மா கோலத்தின் மேல் திருப்பாதங்கள் பதித்து நின்றார். திடீரென்று தன் எதிரில் வந்து நிற்கும் கண்கண்ட தெய்வத்தை கண்டதும் சந்தோஷம், பக்தி, குழந்தையில்லா ஏக்கம் எல்லாம் சோர்ந்து அப்படியே அவர் பாதங்களில் விழுந்து கேவி கேவி அழ ஆரம்பித்தாள். எழுந்திரு சீதே, உன்னோட ராமன் எங்கே, கூப்பிடவனை என்றார். யாரும் எதிர்பாராத நேரத்தில் சின்னசாமி ஐயர் கிரகத்துக்குள் பிரவேசித்தார். சீதாலட்சுமி தன் ஆத்துக்கார ராமச்சந்திரனை தேடிக்கொண்டு ஓடினாள். முன்னறிவிப்பு எதுவுமின்றி தனது வீட்டுக்குள் சாட்சாத் பரமேஸ்வரனே வந்து நின்றதைக் கண்டு சின்னசாமி ஐயர் பிரமித்தார். அவ்வளவுதான், தெருவே அவர் கிரகத்துக்குள் கூடிவிட்டது. பெரியவா தனக்கு ரொம்ப சுவாதீனமான இடம் போல் விறுவிறுவென்று நுழைந்து அங்கும் இங்கும் பார்வையால் துழாவினார். பிறகு தாழ்பால் போடப்பட்டிருந்த ஒரு அறையை தாரே திறந்து அதற்குள் சென்று அது ஜாஸ்தி பயன்படுத்தாததால் தட்டுமுட்டு சாமான்கள் நிறைய காணப்பட்டது. அதோடு ஒரு வண்டி தூசி பெரியவா கதவை திறந்ததும் ஒரே புழுதி படலம் மேலே கிளம்பியது. தன்னுடைய ஒத்தை வஸ்திரத்தில் ஒரு முனையால் கீழே தூசியை தட்டிவிட்டு அதையே லேசாக விரித்து கொண்டு தரையில் அமர்ந்து விட்டார் கருணைவள்ளல். பெரியவா, இந்த ரூம் ஒரே புழுதியாயிருக்கு, கூடத்தில் உட்காருங்களேன் என்று ஐயர் அதற்கு சீதாலட்சுமி கணவனுடன் வந்து பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணினாள். ராமா, உடனே போய் உங்காத்து பசுமாட்டிலிருந்து பால் கறந்து ஒரு சொம்புலை எடுத்துக்கொண்டு வா. உத்தரவு பெரியவாய். அடுத்த க்ஷணம் சொம்பு பசும்பாலோடு பெரியவா முன் நின்றார். பெரியவா கண்களை மூடிக்கொண்டு சற்று நேரம் அமர்ந்திருந்தார். பிறகு, ராமா, இந்த பாலை கொண்டு போய் குடமுருட்டி ஆற்றிலே ஊத்திடு. அப்புறம் சொச்சம் இருக்கிற கொஞ்சோண்டு பாலை அந்த ஆத்தோட கரையிலே ஊத்திடு. ஊத்தின இடத்திலே இருக்கிற மணலை கொஞ்சம் தோண்டு, அதிலே அஸ்திவாரம் தெரியும். அதுக்கு மேலே பிள்ளையாருக்கு கோவில் கட்டு, க்ஷேமமா இருப்பேன் என்று சொல்லிவிட்டு வஸ்திரத்தை எடுத்து உதறிவிட்டு வெளியே வந்து தான் தங்க வேண்டிய கிரகத்தை நோக்கி நடந்தார். பெரியவா சொன்னபடி குடமுருட்டி ஆற்றுக்கு சென்று பாலை விட்டுவிட்டு அதன் கரையில் மீதி பாலை ஊற்றி மண்ணை தூண்டினால் அஸ்திவாரம் தெரிந்தது. உடனேயே விநாயகருக்கு ஒரு அழகான ஆலயம் எழும்பியது. அதற்குள் அடுத்த வருஷமே சீதாலட்சுமி ஒரு அழகான ஆண் குழந்தை தாயானாள். கணேசன் என்ற நாமகரணம் சூட்டப்பட்டது அந்த குழந்தைக்கு. இப்போதும் நடுக்காவிரியில் காவிரிக்கரை பிரசன்ன மகா கணபதி கோவில் உள்ள விநாயக பெருமான் அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.